அபிஷாந்த். ஓ அபிஷாந்த் பேர் வந்துருக்கு. நெக்ஸ்ட் குளுக்கு இன்னொரு பேர் எடு. இது யாரு? ரேவதி. ரேவதியா? அது காட்டா சொல்லி மடிச்சு போடு. திரும்ப திரும்ப இப்ப என்ன பேர் வந்திருக்கு? இப்ப வந்து மணிமாறன் வந்திருக்கு. மணிமாறனா? ஓகே ஓகே, உள்ள போட்டுறேன். சோ ஓகே, நம்ம இப்போ குளுக்க போறோம். ஊர் சமையல் செஃப் வரட்டும், அந்த நம்ம குளுக்கும். ஓகே ஓகே ஓகே. மம்மி எங்க கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. சரி போய் உள்ள போய் பாருங்க, கிளம்பிட்டாங்களான்னு பாரு. சீக்கிரமா வர சொல்லு. ஓடு ஓடு. ஓகேங்க, வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்களும் நல்லா இருக்கோம். ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த கிவ் அவேக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ எல்லார் நேம்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. கூட இந்த வீடியோ கடைசியில் கிவ் அவே லக்கி ட்ரா பண்ண போகிறோம். யார் வந்து வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்களே எல்லார் பேருமே எழுதியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்க பேரையுமே கொஞ்சம் செலக்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். ஆமாங்க, நிறைய பேர் வந்து நீங்கள் நேம் சொல்லியிருந்தீங்க அந்த ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எல்லா நேம்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து காமெடியாக நிறைய நேம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கூட காமெடியான நேம்ஸ்லாம் கூட சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணவங்க எல்லாரும் பேரையும் எழுதியிருக்கோம், ப்ளஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனது. அது மட்டும் இல்லாமல் ஊர் சமையல் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு எனக்காக தனியாக அதுலேயும் நேம் அமைச்சிருக்கீங்க. ஸோ அந்த நேம்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். எல்லா நேமையுமே எழுதி இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. யார் பேரையும் விடலை. சில பேர்லாம் நீங்கள் வந்து ஒரு டிஸ்க்கு வந்து பண்ணியிருக்கீங்க, ஒரு டிஸ்க் நேம் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் அதையும் விடலை. ஸோ அதையும் நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அரவுண்ட் ஒரு 70-75 நேம்ஸ் எங்களுக்காக வந்துச்சு. இவ்வளோ பேர் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், அதில் கமெண்ட் பண்ணல, திரும்ப கமெண்ட் பண்ணுங்கன்னு இன்னொரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் போய் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பேர் பர்சனலாகவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஜிமெயிலில் எழுதியிருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. யோகலட்சுமி பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நம்ம அந்த வீடியோவில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அழகாக எழுதி பொறுமையாக உட்காந்து எங்கள் வீடியோவுக்காக அதெல்லாம் அது எழுதி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. காலை ஏந்திரிச்சு அந்த மெசேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்குது. என்ன சொல்கிறது, வார்த்தை இல்லை. ஆமாம். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்டார்டிங் பண்ண டைம்லேருந்து கூட எங்களுக்கு கமெண்ட் தொடர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அகில ஆனந்தன், அவங்க கூட கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. அப்புறம் நீங்கள் இதை மாற்றிக்கிங்கன்னு கூட சில டைம் சொல்லுவாங்க, அதை கூட நான் மாற்றி ட்ரை பண்ணுவேன், அது கூட நல்லா தான் வரும். அதுவும் இல்லாமல் இப்போ இவர் ஒரு தடவை சிக்கன் நக்கெட்ஸ் போட்டிருந்தாரு, அதை ஏதோ அரைச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் வந்து ஒன்றும் பதில் சொல்ல ஓகேன்னு சொன்னேன், ஓ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதே மாதிரி அரைச்சி செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. அது ஒரு நாள் கூட நான் சேனலில் போடுவேன். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் என்னென்ன சஜஷன்ஸ் சொன்னாலும் ஸோ அதையும் வந்து அது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த பாயிண்ட்டையும் ட்ரை பண்ணி அந்த மாதிரியாகவும் ரெசிபி ட்ரை பண்ணுறாங்க இவங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க நல்லா வந்துச்சுன்னா. ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் இக்னோர் நாங்கள் பண்ணல, தொடர்ந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண முடியலனாலும், நான் அடிக்கடி பண்ண மாட்டேன், ஸோ பண்ண முடியலனாலும்
முடிஞ்ச அளவுக்கு இவங்க பண்ணுவாங்க. தொடர்ந்து நீங்க எங்க வீடியோங்களை பார்த்துட்டு இருங்க. அப்புறம் பேர் படிக்கலாமா? யார் யார் பேர் கமெண்ட்ஸ் பண்ண பேர்? ஓகே, நான் கமெண்ட்ஸ் பண்ணவங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணவங்களோட நேம்ஸ் நான் வந்து இப்ப படிக்கிறேன். இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணவங்க மட்டும் நான் இப்ப படிக்கிறேன். பட் அதுல கொஞ்சம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காவே நேம் சொல்லியிருக்கீங்க. மகாலட்சுமி பிரபு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி வெஜ்ஜி எக் ஃப்ரிட்ரஸ் இன்ஸ்டன்ட் ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் மகாலட்சுமி மணிமாறன், அவங்க வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் எக் தோசா ஸ்வீட் கார்ன் அடை. நேம் புதுசு, புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் புதுசாக தாங்க இருக்குது, ஸோ உங்கள் நேம் எழுதியிருக்கோம். அந்த ஹாப்பி பபிள், இவங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. சேனல் சப்ஸ்கிரைபர் அப்படின்லாம் பார்க்குறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து நாங்கள் எழுதியிருக்கோம். ஏஜே வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெஜ்ஜி எக் அடை இன்ஸ்டன்ட் கார்ன் ஊத்தப்பம் விட்டுருக்கீங்க, நல்லா இருக்கு பேர். பவானிகே வந்து ஸ்வீட் கார்ன் பேன் கேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. பத்மாவதி பி, எம்இ ரெசிபீஸ் வெஜ்ஜி நெஸ்டட் எக் படிங் மசாலா கார்ன் பேன் கேக்ஸ், நல்லா இருக்கு. கிரேஸ், எக் நெஸ்ட் அண்ட் எக் கார்ன் ஆம்லெட். தன்ராஜ் டாக்ஸ், எக் ஹேஷ் ப்ரவுன்ஸ் பஃபி கார்ன் ஆம்லெட், சூப்பராக இருக்கு பேர். டிடின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து பேர்டு நெஸ்ட் செகண்ட் ஒன்னுக்கு வந்து கார்ன் பேன் கேக் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஆஷான்றவங்க வந்து ஆஷா அப்படின்றவங்க பொட்டேட்டோ நெஸ்ட் டேஸ்டி ஸ்வீட் கார்ன் ஊத்தப்பம் அப்படின்னு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அகிலா ஆனந்தன் தோ இவங்க தான், தேங்க்ஸ் அகிலா ஆனந்தன் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். நிறைய வந்து ஐடியா கொடுப்பாங்க. ஆமாம், அவங்க நிறைய ஐடியாவும் கொடுக்குறாங்க. பிரசாந்த் பவித்ரா கானடை அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நேமும் நல்லா இருக்கு. அது மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஒரு நேம் எழுதினா கூட அவங்கள நான் கன்சிடர் பண்ணி தான் எழுதியிருக்கேன். எல்லாமே போட்டு எல்லார் நேமும் அதில் எழுதியிருக்கேன். இதை தவிர்த்து கொஞ்சம் பேர் வந்து எனக்கு ஜிமெயிலே அனுப்பிச்சிருக்கீங்க. ஒருத்தர் வந்து சிரண் வந்து பாஷா ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எனக்கு பர்சனலாக மெசேஜ் சொல்லியிருக்காரு. பாஷா ஊத்தப்பம் இன்னொருத்தர் வந்து திடீர் நெஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு, அவர் பேர் ராஜசேகர். நிறைய பேர் இந்த மாதிரி நிறையா ஃபன்னி நேம்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் அடிக்கடி இனிமேல் இந்த மாதிரி உங்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். அது இல்லாமல் இன்னும் ஒன்னும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு போயிடுறீங்க, அது மட்டும் ஏன்னு தெரியல. ஆமாம், இப்போ அப்படி பண்ணா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க. ஸோ திடீர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, திடீர்னு பார்த்தா ஒரு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைபராகவே இருங்க. என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இப்போ லக்கி ட்ரா பண்ண போகிறோம். லக்கி ட்ராவில் வந்து ரெண்டு பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு பேர் நேம் நான் இப்போ சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து ஊர் சமையல் .com வந்து உங்களோட அட்ரஸ் எழுதுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறவராக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்தியா அட்ரஸ்க்கே வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி விடுறேன். அதே மாதிரி இங்கே யூஎஸில் இருந்தீங்கனாலும் அவங்களுக்கும் நான் வந்து கிஃப்ட்டு அமேசான்லேயே ஆர்டர் பண்ணி விடலாம் தான் இருக்கோம். அதான் பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து கிச்சன் பொருளாக தான், அது வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கிச்சன் பொருளாக தான் இருக்கும். சரி, ரெண்டு பேரா மூணு பேர் வச்சுக்கலாமா? மூணு பேர் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோங்க. ஓகே, சிவானி முன்னாடியே குளிக்கி ஒரு ட்ரையல் பண்ணிட்டா, ஸோ அதனால இப்போ நல்லா குளிக்கிறேன். என்னம்மா இவ்வளோ டைட்டா? பேர் வந்து தன்ராஜ் டாக்ஸ்,
ஸோ அவர் பேர் தான் வந்திருக்கு. அவர் வச்சிருக்க பேர் வந்து எக் ஹேஷ் ப்ரவுன்ஸ் பஃபி கார்ன் ஆம்லெட். ஓ தன்ராஜ் தேக்ஸ், நீங்கள் வந்து ursamail@gmail.com வந்து உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து ஒரு லக்கி சீக்ரெட் கிஃப்ட் இஸ் வெயிட்டிங். இது யார்? ஹாப்பி பபுள். இவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல், யூடியூபர் தான். உங்கள் அவங்க வச்சுருக்க பேர் வந்து நெஸ்டட் எக் வெஜ் ஃப்ரிட்டர்ஸ் கார்ன் ஹெல்த்தி பேன்கேக்ஸ். ஸோ உங்களுடைய அட்ரஸை வந்து எனக்கு ஜிமெயில் பண்ணிவிடுங்க, ursamail@gmail.com. ஸோ அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான கிஃப்ட்டு ரெடியாக இருக்கு. மூணாவதாக வந்து நம்ம வந்து புவனேஸ்வரி, ஐ திங்க் நீங்கள் வந்து gmail.com எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கீங்க ஏற்கனவே. ஸோ திரும்ப நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து எனக்கு ursamail@gmail.com அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. புவனேஸ்வரி நல்லா கிட்ட கம்மிங்க, பேருக்கு நல்லா தெரியுற மாதிரி புவனேஸ்வரி. ஆனால் இது தலைகீழே தெரியுதே ஃப்ரண்ட்டு கேமரா. ஓகே ஓகே, அவங்க மொத்தம் மூணு பேர், தன்ராஜ் தேக்ஸ், ஹாப்பி பபுள் அண்ட் புவனேஸ்வரி. மூணு பேரும் உங்களுடைய அட்ரஸ் எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் வீடு தேடி அந்த சீக்ரெட் கிஃப்ட் வரப்போகுது. மூணு பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த மூணு வின்னர்ஸும் மறக்காமல் எங்களுக்கு ursamail@gmail.com மெயில் பண்ணுங்கள் உங்கள் அட்ரஸை. மெயில் பண்ண அட்ரஸ்க்கு நாங்கள் அந்த சீக்ரெட் கிஃப்டை அனுப்பிச்சு வைக்கிறோம். வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.